துளசிதாயாரே, பகவானுடைய திருவாராதனத்திற்காக மட்டுமே பறிக்க வேண்டும், அப்படியும் சில நாட்கள் பறிக்கக்கூடாது என்று சாஸ்திரங்கள் விதிக்கின்றன. அது என்னென்ன நாட்கள் என்றால் மாச பிரவேசங்களிலும். மாச பிரவேசம் எப்படின்னா, இப்போ சித்திரை, அடுத்தது வைகாசி, சித்திரை கடைசி 30, 31, அதுபோல் வைகாசி 1, 2, இந்த தேதிகளில் மாச பிரவேசம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படிதான் அடியேன் நினைக்கிறேன். அந்த நாட்களில் பகவானோட திருவாராதனத்துக்கும் கூட துளசி தாயாரை பறிக்கக்கூடாது. அதுக்கடுத்தது சதுர்தசி, துவாதசி என்றும், வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, அமாவாசை, பர்வ தினம் அப்படின்னு என்னன்னு தெரியல. துளசி இந்த நாட்களில் பகவானுடைய திருவாராதனத்திற்கு கூட துளசி தேவியை பறிக்கக்கூடாது. இந்த நாட்களில் துளசியை கிள்ளினால் பெருமானுடைய தலையை கிள்ளுவது போலாகும். பிரம்மஹத்தி தோஷத்தை ஏற்க நேரிடும். அகாலத்தில் இந்த மாதிரி துளசி தேவியை பெருமாளோட பூஜைக்காக மட்டும்தான் பறிக்கணும். அப்படி இந்தந்த நாட்களில் பறிக்கக்கூடாதுன்னு சொன்ன நாட்களில் பறித்தா பிரம்மஹத்தி போன்ற மிகப்பெரிய பாபங்களை அடைவார்கள். இது தவிர இன்னும் சில நாட்கள் சில சம்பிரதாயங்களில் பின்பற்றுறாங்க. அடியனுக்கு தெரிஞ்சது இந்த நாட்கள். உங்களுக்கு தெரிஞ்சதை பதிவிடுங்க.